ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எனிதிங் டு தம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, A4 ஷீட் லேம்ப் செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக உங்கள் வீட்லேயே செய்யலாம், இதே மாதிரி உங்கள் வீட்லேயே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். நீங்கள் இதுக்கு தேவையானது வெறும் ஸ்கேல், பென்சில், ஒரு A4 ஷீட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சிசரு, ஸ்கேலு, பென்சில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு A4 ஷீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எடுத்து வரமா வச்சுட்டு A4 ஷீட் எடுத்து பாதியாக மடிச்சுக்கோங்க. A4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டருக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டு வர இடத்துல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மடிவு வருது பார்த்தீங்களா, அதில் 1 சென்டிமீட்டர்னு எண்டு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக கட் பண்ணுறப்ப கரெக்ட் ஷேப்பில் வரும். இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிவிட்டேன் கரெக்டாக 1 சென்டிமீட்டர். இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே வெட்டுற இடம் ஃப்ரெண்ட்ஸ், எது வரைக்கும் வெட்டணுமோ அது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வெட்டிட்டோன்னா அப்புறம் எல்லாம் பேப்பர் துண்டு துண்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கீழே 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேலை வச்சு. இதே மாதிரி இப்போ நான் மார்க் பண்ணிட்டு காட்டுறதை பாருங்கள், 1 இன்ச்னு மார்க் பண்ணுவோம் இதே மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிசர் வச்சு வெட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட தெரியலாம், சிசர் வச்சு வெட்டினா கொஞ்சம் ஈஸியாக வருமே. நான் சிசர் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கிறதுல கீழே 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரெக்டாக வரும் ஒரே ஷேப்பில். இல்லைனா ஒரு ஷேப்பும் மாறி மாறி இருக்கும். ரொம்ப லீனாக வெட்டிடக்கூடாது அதே மாதிரி. அதனால தான் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிடுங்க. இதே மாதிரி சிம்பிளாக ரோல் பண்ணி அதை எண்டில் வச்சு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிடுங்க, எல்லாம் ஸ்டாப்லர் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நட்டில் வச்சு ஸ்டாப்லர் அடிக்கிறதோட ஒட்டுறதுனால ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒட்டிட்டு நான் காட்டுறேன். இதை பாருங்கள், இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. சிம்பிளாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நான் லைட்டு போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் லைட்டு போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஈஸியாக உங்கள் வீட்டிலே செய்துங்களேன். நீங்கள் டிசைனுக்கு வேணால் கலர் பேப்பர் கூட கீழே பாட்டிலில் ஒட்டிக்கலாம், மேல் பாட்டிலெலாம். இப்போ நான் கைப்பிடியெல்லாம் வச்சு அதை அப்படியே மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.